இன்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராவை சாவை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு என்பது இது வேறு எங்கும் நடக்கவில்லை. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் காவல் நிலையம் இருக்கிற பகுதியில், நகராட்சி அலுவலகம் இருக்கிற பகுதியில், நீதிமன்றம் இருக்கிற பகுதியில் இந்த கள்ளச்சாராய சாவு இங்கே விற்கப்படுகிறது. ஆனால் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்னன்னு சொன்னால் சுடுகாட்டில் சாராயம் விற்றார்கள் என்ற வழக்கு பதிவு. இது எவ்வளோ அப்பட்டமான பொய், எவ்வளோ வேதனை, மூடி மறைக்கிற செயல். இந்த விஷச்சாராயம் உடனே சாவு, டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடி. அதனால தான் எங்கள் மருத்துவரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 44 ஆண்களாக சொல்கிறாங்க, 44 ஆண்கள் போராடுறோம், பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாமல் மது விளக்கை அமல்படுத்த வேண்டும், முழு மது விளக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அதிகாரிகளை சிலர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க, இடைநீக்கம் செஞ்சுருக்கிறாங்க, இதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. அதனால் இந்த கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியிருக்காங்க. சிபிஐ விசாரணை வேண்டும். இப்போ இந்த போதைப் பொருளும் கள்ளச்சாராயமும் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமா? நேற்றுக்கு இன்றைக்கு நடக்கலை, கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து தான் நடந்துகிட்ருக்குது. இப்போ செத்துருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை போதாது, இது தீர்வாக அமையாது. ஆகவே தான் முழு மது வழக்கு தான் இதுக்கு தீர்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்கிறார்.